Hi guys, a very good morning to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம் பாத்தீங்கன்னா பரபரப்பா ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்காங்க அது பத்தியான விஷயங்கள்லாம் பேச போறோம் சரிங்களா சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டா ஸோ இந்த ஆரம்ப இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட்டா என்சிஏபி சொல்லுவாங்க ஸோ இந்த என்சிஏபி வந்து ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரொம்ப என்னது கண்ட்ரோவர்ஷியலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சரிங்களா அது பண்ணுறது நல்லதா கெட்டதா பண்ணலாமா வேணாமா பண்ணுறதுல என்னென்னலாம் விஷயங்கள் நல்லா இருக்குது என்னென்னலாம் கெட்டதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள இன்க்ளூடடாக இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக ஆரம்பிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காரை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ எதுனா ஒரு கொலிஷன் நடக்கும் போது எந்த அளவுக்கு வந்து காருக்கு பாதிப்பு ஏற்படுது அந்த கார் அந்த கொலிஷன்னால அந்த கார் வந்து காரும் சரி அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ரேட்டிங்கும் வைக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க சரிங்களா ஒரு ஒரு காருக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்தந்த காரில் இவ்வளோ ஒன் ஸ்டார்லேருந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் இருக்குது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ அது யார் மூலியமாக எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அந்த மினிஸ்ட்ரிக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்சிஏபின்றது வருது சரிங்களா ஸோ இதில் மெயினாக எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா டு எவால்வ் வித் த சேஃப்டி ஆஃப் த வெஹிக்கல்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு வெஹிக்கிளும் நம்ம ஓட்டுறதுக்கு இது வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா நமக்கு தெரியும் ரோடு ஆக்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேட்டாலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப நிறையவே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஃபேட்டாலிட்டிஸை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க ஸோ மெயினாக எதுக்குன்னா எந்தெந்த வெஹிக்கல் மோஸ்ட் சேஃபஸ்ட் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இது எப்பத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அக்டோபர் 1, 2023 ஓகேங்களா ஸோ அடுத்த மாதத்துலேருந்து அக்டோபர்லேருந்து என்ன பண்ண போகுது இந்த ஒரு ப்ராசஸ் இந்த ஒரு ப்ரோக்ராமை அங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 197 அப்படின்றத கொடுத்துடலான்னு இருக்காங்க சரிங்களா ஸோ ஒன்று ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல இப்போ ஐஎஸ்ஐ இருக்கும் சரிங்களா கோல்டுக்கு ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 179 அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க சரிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கல் இந்த எது எந்தெந்த காரெல்லாம் டெஸ்டிங் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வெஹிக்கலை டெஸ்ட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க ஸோ எந்தெந்த வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கல்ஸை தான் மெயினாக டெஸ்ட் பண்ண போகிறாங்க எல்லா வெஹிக்கலும் கிடையாது பேசஞ்சர் வெஹிக்கலை தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுவும் அந்த பேசஞ்சர் வெஹிக்கல் எவ்வளோ இருக்கணும் நாட் மோர் தேன் 8 சீட்ஸ் 8 சீட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கலை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ 8 சீட்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கலை தான் மெயினாக என்ன பண்ண போகிறாங்க டெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அண்ட் அதோட வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3500 kgs மேலே அதிகமாக இருக்கக்கூடாது சரிங்களா 3500 kgs விட கம்மியாக இருக்கிற வெஹிக்கல்ஸை தான் என்ன பண்ண போகிறாங்க இவங்க இந்த மாதிரி டெஸ்ட்டே பண்ண போகிறாங்க சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ வெறும் என்னது போய் இடிக்கிற அந்த ஒரு டெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டல் ஆஃப்செட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃப்ரண்டில் போய் இடிக்கிறது மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதிரி சைட் இம்பேக்ட் டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா சைடில் வந்து எதனா ஒரு வண்டி இடித்தாலும் அதில் வந்து இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி போல் சைடு இம்பேக்ட் டெஸ்ட் சரிங்களா ஸோ மூணு வகையான டெஸ்ட்டையும் நடத்துவாங்க சரிங்களா ஃப்ரண்ட்டும் இருக்குது சைடும் இருக்குது போல் சைடும் இருக்குது சரிங்களா ஸோ மூணுத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க ஜஸ்ட் இப்போ இடித்தா எவ்வளோ ஆகுது அப்படின்றத மட்டும் பார்த்தா பத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் பராமீட்டர்ஸ் ஓகேங்களா ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆக்குபண்ட் ப்ரொடெக்ஷன் சரிங்களா இப்போ ஒரு அடல்ட் வந்து ஒரு வண்டியை ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு வந்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் இதே வந்து ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அதோட அதுக்கு கொலிஷன் நடக்கும் போது அதோட பாதிப்பு அதுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் இதுவே சேஃப்டி அடுத்து என்ன சொல்கிறாங்க சைல்டு ஆக்குபண்ட் ப்ரொடெக்ஷன் அடுத்து வந்து சேஃப்டி அசிஸ்டன்ட் டெக்னாலஜிஸ் ஓகேங்களா ஸோ சேஃப்டி அசிஸ்டன்ட் டெக்னாலஜிஸ் வந்து எந்த அளவுக்கு இது வந்து பாதுகாக்குது எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது டெக்னாலஜி அப்படின்றது ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அல்லது மினிமைஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம் சேஃப்டி அசிஸ்ட் டெக்னாலஜிஸ்ன்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம் கன்சிடருக்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த மூணு விஷயத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க டெஸ்டிங் பராமீட்டர்ஸாக எடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே ஸோ அதில் வந்து மேண்டேட்டரி டெஸ்டிங் அதாவது ரெக்கமெண்டட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட என்சிஏபி என்னது ஆக்சுவலி ஒரு வாலண்ட்ரியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா வாலண்ட்ரியாக தான் அவங்கள தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க யாரும் இவங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் யாருமே சொல்லலை சரிங்களா ஆர்டர்லாம் கொடுக்கல இவங்களாவே வாலண்ட்ரி பண்ணுறாங்க
என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேஸ் டெஸ்டிங் மாடல்ன்றத ஒண்ணு வச்சிருக்காங்க சரிங்களா. அதாவது பாப்புலரான ஒரு வேரியன்ட் இப்போ ஸ்விஃப்ட் கார்ன்றது எங்க பார்த்தாலும் தெரியுமா, நம்ம ரோட்ல ஒரு 5 நிமிஷத்துல ஒரு காராச்சு போறது மாதிரி நம்ம பார்த்துருக்கோமா ஸ்விஃப்ட். ஸோ ஸ்விஃப்ட் கார், ஸோ அந்த மாதிரி பேஸ் டெஸ்டிங் மாடல கண்டிப்பா மேண்டேட்டரி ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க சரிங்களா. அதாவது மினிமம் சேல்னா 30,000 யூனிட்ஸ் ஆச்சு வித்துருக்கணும் சரிங்களா. 30,000 யூனிட்ஸ் ஆச்சு அவங்க வித்துருந்தாங்கன்னா அதை தான் என்ன சொல்றாங்க பேஸ் மாடல் டெஸ்டிங்னு சொல்றாங்க சரிங்களா. அதுதான்ப்பா பேஸ் மாடல், 30,000 ஆச்சு அது வித்துருக்கணும்னா அதுதான்ப்பா பேஸ் மாடல், அதை வச்சு கண்டிப்பா நாங்க டெஸ்ட் பண்ணுவோம்ப்பா அப்படின்றாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க சில மாடல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாடல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மாடல்ஸா இருக்கு, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு தாங்குதுன்றதை கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னது மினிஸ்ட்ரியும் என்ன பண்ணியிருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறாங்க டெஸ்டிங்ன்றதையும் நடத்த போறதா சொல்றாங்க சரிங்களா. ஓகே, இது நடத்துறது மூலியமா நமக்கு என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ரெடியூஸ்டு ஃபெட்டாலிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ டெய்லியும் அதாவது ஆனுவலி பாத்தீங்க அப்படின்னா 1.5 lakh ரோட் ஃபெட்டாலிட்டிஸ் நடக்குது சரிங்களா. ரோட்ல இறக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா, இறந்து போகக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 lakhs ஒரு வருஷத்துக்கு நடக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ஒருவேளை நம்ம வெஹிக்கலே சேஃபரான வெஹிக்கல்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் மாறிட்டோம் அப்படின்னா அந்த ஃபெட்டாலிட்டிஸை நம்மளால என்ன பண்ண முடியும் கம்மி பண்ண முடியுமா. ஸோ அதுதான் அவங்களோட என்னது மெயின் அவுட்கம்மா இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலீஃப் ஓகேங்களா. இப்போ இன்சூரன்ஸ் காசு கட்டுறதுக்கே நமக்கு நிறைய போகுது ஓகேங்களா. இன்சூரன்ஸ் காசு இருக்கட்டும், ஹெல்த் கேரோட காசு இருக்கட்டும், அதுக்கே என்னது நமக்கு நிறைய காசு போகுது. இதுவே நம்ம சேஃப்டியான வெஹிக்கலோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நார்மல் வெஹிக்கிள்க்கும் சேஃப்டி வெஹிக்கிள்க்கும் என்ன பண்ணலாம் இன்சூரன்ஸ் காசு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேர்டனும் நமக்கு என்னதாகும் கம்மியாகும் அப்படின்றதுனால என்னது ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலீஃபாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரோட ரெப்புடேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே இப்போ ஒரு டெஸ்டிங் பண்ணுறோம் இந்த கம்பெனியோட இப்போ எக்ஸ் பிராண்டோடது எப்பயுமே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு 5 ஸ்டார் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவரோட ரெப்புடேஷன் என்ன பண்ணால் இன்னும் மேலே ஏறுமா. அதே மாதிரி என்ன பண்ணலாம் ஒருவேளை எங்க ஒரு வேலை ஒரு வை கம்பெனியோடது ஒரு வை பிராண்டோடது மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணலாம் அவரோட ரெப்புடேஷன் பாதிப்படையக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவரோட பிராண்டை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்றதுன்னு பாப்பாரா. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல இம்பாக்ட்ஸ் நடக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாமே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆனா ஆனா எல்லா பிரச்சனையிலையும் எல்லா விஷயங்களையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கரெக்டா. இப்போ நல்லது எல்லாமே பார்த்துட்டோம், கெட்டது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இம்பாக்ட் என்னது கொலியூஷன் அப்போ இம்பாக்ட் ஆகுறப்போ என்ன மாதிரி எஃபெக்ட் ஏற்படும் அது இதுன்னு சொல்றாங்க சரி. ஆனா நம்ம ரோடும் அவங்க டெஸ்ட் பண்ற அந்த இடமும் சேமா ஆப்வியஸ்லி இல்லை ஓகேங்களா. நம்ம ரோடோட கண்டிஷன் நமக்கே நல்லா தெரியும், ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போது ஒரு ஒரு ரோட்லேயும் ஒரு ஒரு இம்பேக்டும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஓகேங்களா. அது அங்கே தான் என்னது அங்கே தான் ஆக போது ஒரு பெரிய சேலஞ்சு அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ சாதாரண ஒரு நல்ல ஹைவேக்கும் நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற ரோடுக்கும் ரெண்டு இடத்துலையுமே ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துக்குமே ஒரு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதான்றது அவங்களோட பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி அண்ட் மார்க்கெட் டைனாமிக்ஸ் ஓகேங்களா. ஸோ என்ன தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா காரோட பென்ஸ் கார் தான்ப்பா சூப்பராக என்னது நல்லா தாங்குது கொல்யூஷன் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அவங்களோட காரை வித்துட்டு பென்ஸ் வாங்க முடியுமா, எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ என்னதான் சேஃப்டியாக இருந்தாலும் என்னது அது அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், அது என்னது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால அஃபோர்டும் பண்ண முடியும் கரெக்டாக. சரி ஓகே அப்போ நம்ம தலையெழுத்து ஆக்சிடென்ட் ஆனால் போய் சேர வேண்டியதாக அதுதான் நம்ம தலையெழுத்துல எழுதிருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அதை தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்களே தவிர அவ்வளோ காசு கொடுத்து பென்ஸ் கார் வாங்கி யாரும் ஓட்டுற அளவுக்கு எல்லாருமே அதால் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் டைனமிக்ஸ் எப்படி தான் மாறினாலுமே என்னது ஒரு பேலன்ஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆகியே ஆகணும் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ ஒரு பேலன்ஸ் இருந்தால் தான் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கல் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த இந்த ஒரு வாலண்டரி ப்ராஜெக்ட்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அவுட்கம் வந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் வந்து இந்த கார் மட்டும்தான்ப்பா இந்த ஊரில் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நம்ம என்னது பாப்புலேஷனே நம்ம நிறைய இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் நம்மளோட யூசேஜுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஆனால் கொல்யூஷன் நடக்கிறப்போ எவால்வேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மாடலையும் என்ன பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ அது ஒரு டாஸ்க்காக இருக்குது, அது ஒரு சேலஞ்சாக இருக்குது அவங்களுக்கு ஓகேங்களா. ஓகே ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அண்ட் தேர் ப்ரிஃபரன்சஸ்.
என்னதான் நீ இதுதான் பெஸ்ட்டு, என்னதான் சேஃப்டிக்கு இதுதான் நம்பர் ஒன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் சில கன்சியூமர்ஸ்க்கு என்னது, இந்த பேர் தான், இந்த பிராண்டு தான், இதுதான்னு சொல்லி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ், காரனால இதுதான்ப்பா அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ண முடியும், அவங்களும் அதே தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம என்னதான் இவ்வளோ சொன்னாலுமே, ஸோ கன்சியூமரோட மைண்ட் செட் மாறுறதுமே என்னது உடனே மாறாது, அதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம Adda247 தமிழில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம என்னதை கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், ஐ வில் சீ யூ கைஸ் இன் த செஷன். பை பை, டேக் கேர், தேங்க்யூ.